அவர் ராஜாவுடைய மூத்த மக ராணி விஜயா அம்மா சுயாரிய புத்திரனா இணைய இந்த மாதிரி சொந்தக்காரவங்க அன்பாக பேசி கூப்பிட்டு போய் என்னைய கன்று அது இதெல்லாம் மிரட்டி கண்ணுன்னெல்லாம் வச்சு மிரட்டி என்னைய ரெண்டு இன்ஜெக்ஷன் மர்ம முறையில் ரெண்டு இன்ஜெக்ஷன் போட்டிருக்காங்க அடிச்சிருக்காங்க அடித்து துன்புறுத்தி என் வீட்டில் இருந்த என்னை அடிச்சடித்து அங்கே அடிக்க என் வீட்டில் இருக்க நகை நட்டு எல்லாத்தையுமே என் ஒய்ஃபுக்கிட்ட கிட்டத்தட்ட ஒரு 33-40 கோடி ரூபா மதிப்புள்ள சொத்து ஃபுல்லாக வீட்டில் உள்ள யானை தந்தம் செய்யப்பட்ட பிள்ளையார் சிலை தங்க பிள்ளையார் சிலை விலைமதிக்க முடியாத ஆவணங்கள் வைரம் வைடூரியம் வைரத்தோடு வைர மோதிரம் இது எல்லாத்தையுமே சொல்லி சொல்லி இங்கே அங்கே அடித்தாங்க. என் பொண்டாட்டியை வந்து உயிருக்கு என் உயிருக்கு பயந்துக்கிட்டு எல்லாத்தையும் ஒரு கார் திருட்டு கும்பல் தலைவன் கேகே நகரில் இருக்க சரவணங்கிற என்னுடைய காரை எடுத்துகிட்டு போயிட்டான். காரில் வந்து கையெழுத்து வர ஒரு ஃபார்மில் கையெழுத்து வாங்கி ரெண்டு ஸ்டாம்ப் பேப்பரில் வர கையெழுத்து வாங்கி என்னை வந்து சித்திரவதை பண்ணி அடித்து இந்த கையில் அடித்து தழும்பு இருக்குது, முதுகில் தழும்பு இருக்குது, கீழே சப்பையில் தழும்பு இருக்குது. என் பிள்ளைங்க பொண்டாட்டியெல்லாம் கொன்றுவேன்னு என் பொண்ணை கொண்டு போய் மும்பையில் ரெட் லைட் இதில் விட்டுருவேன்னு என் பையனை எந்த சிக்னலில் வந்து கண்ணை தோண்டி காலை பிச்சை எடுக்க விடுவேன்னு மிரட்டி மிரட்டி அடித்து வீட்டில் இருக்கிறத ஃபுல்லாக பிடுங்கிட்டு சொத்து பத்து எல்லாத்தையும் எழுத்தி உன்னை நடுத்தருவில் விட்டுருவேன்னு சொல்லி மிரட்டி வீட்டில் இருக்க அத்தனை ஒன்று கூட இல்லாமல் எங்களை ஏடிஎம் கார்டில் உள்ள மொத்தத்தையும் அவங்கயே இது பண்ணி அதில் உள்ள பணத்தை ஃபுல்லாக அடிச்சிட்டாங்க. இப்போ என்னை வெறுமா விட்டுருக்காங்க. எனக்கு என் குழந்தைகளுக்கு உயிருக்கே உத்தரவாதம் இல்லை, எதுவுமே இல்லை. என்னை விட்டதே பெரிய விஷயம். அதையுமே மிரட்டி தான் விட்டாங்க. வீட்டை விட்டு வெளியில் எங்கேயும் போகக்கூடாதுன்னு நான் சொல்கிறேன். ஒரு வாரத்தில் என் வீட்டை காலி பண்ண சொல்லியிருக்காங்க. ஸ்டாம்ப் பேப்பர் ரெண்டு பேப்பரில் சைன் வாங்கி வச்சுருக்காங்க. அதுக்கப்புறமேட்டு அப்புறம் அந்த ஒரு டிஎஃப்ஓ ஃபார்மில் வர காரை மாற்றுகிறதுக்கு அதில் வேறு சைன் வாங்கி வச்சுருக்காங்க. இது எல்லாமே ஒரு தங்க மீன் அப்படின்னு சொல்லிட்டு திருநெல்வேலியில் ஒரு கடையில் மிரட்டி அடித்து அன்னபூர்ணாங்கிற ஒரு ஹோட்டலில் வேறு மாறி மாறி எங்கே கொண்டு வைக்கிறாங்கன்னே தெரியாமல் நைட்டு அங்கே வச்சு அடிக்கிறாங்க, பகலில் இங்கே மிரட்டி ஸ்டாம்ப் பேப்பரில் கையெழுத்து வாங்குறாங்க. திருநெல்வேலி ஃபுல்லாக வந்து காரில் வேறு வச்சு சுற்றிக்கிட்டே இருந்தாங்க. ஒரு ஃபார்ச்சுனர் காரு சார், நெல்லையப்பன் கோயிலுக்கு பக்கத்தில் வந்து யாருடைய வீடுன்னு தெரில, அந்த வீட்டு மேலே மொட்டை மாடியில் வேற போட்டு கம்பால் வேற அடித்து சித்திரவதை பண்ணாங்க சார். நீங்கள் தான் கேட்டு ஒரு நியாயம் அடித்தது, என்னை அடித்து சித்திரவதை பண்ணது. என் குடும்பத்துக்கு ஒரு பாதுகாப்பு வேணும் சார். பாதுகாப்பும் இல்லை, நீங்கள் தான் பாதுகாப்பு. விலைமதிக்க முடியாது சார். ராமநாத சமஸ்தானத்தில் சொத்து சமஸ்தானம் வாரி மூத்த அவங்க ராஜாவுடைய முதல் மனைவியோட முதல் மக அவருடைய சுயார புத்திரண்ணா மதிப்பு வேல்யூ வந்து இங்கே களவாணிட்டு போன வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா சுமாராக வந்து நான் கம்மியாக சொல்லியிருக்கேன், 30-40 கோடி சொத்து மதிப்புள்ளது. யானை தந்தத்தால் செய்யப்பட்ட விநாயகர் ஆண்டிக்குன்னு சொல்லுவாங்க. பழைய காலத்தில் எங்கள் தாத்தா ராஜா அவங்க வந்து கும்பிட்டு சாமி கும்பிட்டு வணங்கினது, எங்கள் அம்மாட்ட கொடுத்தது, எங்கள் அம்மா எனக்கு கொடுத்து சாமி கும்பிடுன்னு சொன்னது. அப்போ விலைமதிக்க முடியாத வைரம் வைரம் எல்லாமே சார், வைரம் அதுக்கான ப்ரூஃப்லாம் எங்கிட்ட ஃபோட்டோலாம் இருக்குது. எங்கள் வீட்டில் உள்ளதுக்கான ஃபோட்டோ இப்போதான் சார், என்னை ஹவுஸ் அரெஸ்ட் வச்சுருந்தாங்க. என் சொந்தக்காரவங்க வந்து அதை பார்த்துட்டு தான் என்னை விட்டாங்க. நான் என் சொந்தக்காரவங்களோட நான் வந்து இன்னைக்கு கம்ப்ளைண்ட் கொடுக்குறேன் சார். ஹாஸ்பிட்டல்ன்னு போகல சார், வலி அவங்களே தான் பணி கொடுத்தாங்க. வெளியில் எதுவும் போகக்கூடாதுன்னு என்னைய மிரட்டி வச்சுருக்காங்க சார். எப்போ என்ன வேணாலும் நடக்கும், நீ வெளில போனால் உன்னை சுற்றுவான். துப்பாக்கி சார், இந்த 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 தலையில் துப்பாக்கி ஆஃபீஸுக்கும் வந்துருக்கும் கடத்திட்டு போயிடுவோம்னு மிரட்டுறாங்க. என் காரையும் தூக்கிடுவாங்க சார். காரில் வந்து கையெழுத்து போட்டு வாங்கி வச்சுருக்காங்க. என்னுடைய ஒரிஜினல் பாஸ்போர்ட்டு, என்னுடைய ஒரிஜினல் லைசன்ஸு, என்னுடைய ஆதார் கார்டு, ஒரிஜினல் செக் புக்கு எல்லாத்தையுமே அவங்க வச்சுருக்காங்க. ஏடிஎம் கார்டு எல்லாமே
எதுவுமே இன்னும் என் கைக்கு எதுவுமே வரல சார்.